பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காத்தான் கும்பாபிஷேகம் செய்வாங்க. இப்போ இந்த 12 வருஷம், இப்போ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இப்போ ஒரு மாதமும் இல்லை, இனிமேல் 12 வருஷம் அந்த சந்திரஸ்தாபனத்துக்கு உயிர் இருக்கும். நாங்கள் இடையில என்ன வந்தால் உயிர் சக்திகள் குறையும். இந்த சந்திரன் தான் உச்சாரணம், நாங்கள் வைக்கின்றது சந்திரன். அந்த சந்திரன் தான் சக்கரங்கள், சந்திரங்கள் பம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் பெரும். ஸ்ரீசக்கரம் அது ஒரு உலக அழிக்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்தை வச்சு தான் கீழே நாங்கள் அது ஒரு கொடுத்து பூஜை பண்ணி அதுக்கு சக்தியை கொடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் புனர்வர்த்தனம் பண்ணுங்கிறது மூலிய இந்த புனர்வர்த்தனம் பண்ணி திருப்பி சந்திரம் அந்த சக்கரத்தை புதுப்பிப்பீங்களா? புதுப்பிக்கணும், வேற சக்கரம் அதை எடுத்து அதை கீறணும், அதை கீறி புதுப்பிக்கணும், புதுப்பிச்சு திருப்பி வைக்கணும். அது 12 வருஷத்துக்கு இருக்கு. 12 வந்தால் ஒரு ஸ்ரீ சக்கரத்துக்கு பவர். அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாமளும் கீழே ஒரு பேஸில் வச்சுக்கிட்டு ஸ்ரீ சக்கரத்தை வச்சுக்கிட்டு போனோம் என்று சொன்னால் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் 12 வருஷத்துக்கு எங்களுக்கு பவர். அந்த போற காரியங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு காவலாக அதான் அந்த ஸ்ரீசக்கரம். தடங்கள் இல்லாம ஒருவரே தெரியும் எவ்வளவு இருக்கு. பிள்ளையாருக்கு ஒரு சந்திரம் இருக்கு, அவருக்கு சத்திரமுக சந்திரம், ஒவ்வொரு சந்திரங்கள் இருக்கு, அம்பாளுக்குரிய சந்திரங்கள்.